ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இது தொடர்பாக வந்து ஷார்ட்கட் வீடியோ, மேக்ஸில் வந்து ஷார்ட்கட் வீடியோ போடணும்னு சொல்லியிருப்போம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போட்டு வந்துருப்பீங்க. நம்ம இது இப்போ ஈஸியாக எப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் மூணு மாடல் இருக்குங்க. இது மாடல் ஒன். நான் சொல்கிறது கரெக்டாக கவனிச்சிங்க. ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் வந்து பிளாக் எழுது நானாக எழுதுந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் மாடல் என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிற நம்பர், இந்த மூணு நம்பரும் ஒரே சேமாக இருக்குன்னு பார்க்கணும், சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டிங், ஃபர்ஸ்ட் பாருங்கள், 999, 999, 999, சரிங்களா, கரெக்டாக இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 999 இருந்து இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும். ஒன்று மைனஸ் பண்ணால் எவ்வளோங்க, 998, ஓகேங்களா? இதுக்கு மேலே ஒரு நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அது கூட ஒன்றை ப்ளஸ் பண்ணிக்கணும். 998, இப்போ 120 ப்ளஸ் 1, 121, அப்போ 998, 121, அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சு. இதுக்கான ஆன்சர் இதுதான். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், 90 கீழே இங்கே மூணு நம்பர் பார்க்குறோம், 99, 99, 99, அப்போ சேமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மாடல் என்ன பண்ணுங்க, இங்கே இருக்கிற நம்பர் வந்து ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 99 மைனஸ் 1, 98. இங்கே மேலே ஒரு நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். 98 ப்ளஸ் 1, 99, அப்போ 98, 99, இதுதான் ஆன்சர். இது ஃபஸ்ட் மாடலுங்க. இந்த மாடல் புரியலனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் மீண்டும் சொல்கிறேன். ஓகே, நம்ம செகண்ட் மாடல் பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், நம்பர் ஒரே சேமாக இருக்கான்னு பார்க்கணும். என்ன இருக்கு, 9999, 9999, 9999, ஓகே, இது சேமாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மேலே பாருங்கள், இங்கே வந்து 4 டிஜிட்டல் நம்பர் இருக்குது, 1234 டிஜிட், 1234, 1234, 4 டிஜிட்டில் இருக்கு. பட் மேலே மட்டும் பாருங்கள், நம்பர் வந்து 3 டிஜிட்டு தான் இருக்கு, நம்ம இதை 4 டிஜிட்டாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாங்க, இது கூட ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி தான். இதில் என்ன பண்ணும், இந்த நம்பர் கூட மைனஸ் 1 பண்ணும், இங்கே ப்ளஸ் 1 ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 9998 ஒன்று கழிச்சிட்டா, இது கூட அப்படியே ஜீரோ எடுத்து போட்டுங்க, 999 ஒன்று ஆட் பண்ணனா வரும், 7 வந்து 8 ஆயிரும். இவ்வளோதாங்க ஆன்சர், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கீழெலாம் ஒரே மாதிரியாக இருக்கும்னு பார்க்கணும். ஒரே மாதிரியாக இருக்கா, 9999, 9999, 9999, ஓகே. பட் கீழெலாம் 4 கவுண்டிங்காக இருக்குது, மேலே மட்டும் 3 கவுண்டிங்காக இருக்குது டிஜிட். அப்போ என்ன பண்ணணும், 4 டிஜிட்டாக மாற்றுறதுக்கு கூட ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும். ஜீரோவை ஆட் பண்ணிட்டா நான் ஃபஸ்ட் எப்பவுமே பண்ணுற மாதிரி தான், இது கூட ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும், இங்கே ஒன்று ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகே, செகண்ட் சம் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே பாருங்கள், அதுதான் சேம், 9999, 9999, 9999, எல்லாமே வந்து 4 டிஜிட்டாக இருக்குது. சரி, ஓகே, மேலே மட்டும் 3 டிஜிட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, நம்ம 4 டிஜிட்டாக மாற்றினா இதுக்கு முன்னாடி 3 ஜீரோ ஆட் பண்ணணும், புரிஞ்சிங்களா? அப்போ அசுரம் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி தான், இங்கே மைனஸ் 1 பண்ணும், இங்கே ப்ளஸ் 1 பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே போகிற பாருங்கள், 9999 மைனஸ் 1 பண்ணிட்டா 8, இந்த 3 ஜீரோ அப்படியே போட்டுங்க, 0 0 0, 1 ப்ளஸ் 1 2.